பண்டிகை யூத முறைமையின் படினால யூதருடைய பாஸ்கா பண்டிகை வந்து கொண்டிருக்கிறது. அந்த பண்டிகைக்கு யூதர்கள் ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வேளையிலே இயேசு பாஸ்கா பண்டிகை அன்று கையளிக்கப்பட போகிறார் மரணத்திற்கு. அதை குறித்து தம்முடைய சீஷருக்கு போதித்துக் கொண்டிருக்கிறார். அதன் பின்பதாக கடைசியிலே சொல்லுகிறார், குமாரன் தம்முடைய முழு வல்லமையிலே வருகிறதை நீங்கள் காண்பீர்கள். இதை சொல்லி 6 நாட்கள் எதையும் அவர்கள் காணவில்லை. இயேசு தான் மரணத்துக்கு கையளிக்கப்பட போகிறதாக சொல்லுகிறார். ராஜாவே ராஜா, அற்புதங்களை நடப்பிக்கிறவர், அதிசயங்களின் தேவன் என்று சொல்லி இவர்கள் பின்பற்றியவர்கள் இயேசு கொலைக்கு ஒப்பு கொடுக்கப்பட போகிறாரா, மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட போகிறாரா என்ற சிந்தனைகள் இவர்களுடைய உள்ளத்திலே எழும்ப ஆரம்பித்திருக்க வேண்டும். ஆனால் இயேசு மரணம் அடைந்தாலும் கொலை எண்ணப்பட்டாலும் அவர் ராஜாதி ராஜன் என்பதை சிலருக்கு காண்பிக்க வேண்டும் என்பதற்காக மறுதூப மலைக்கு அழைத்து சென்று அவர் தம்முடைய முழு வல்லமையை காண்பிக்கிறார். சிலர் அவர்களுக்குள்ளே நினைத்திருக்கலாம், அவருடைய சீஷர்கள் பயந்திருக்கலாம், கொலைக்கு ஒப்பு கொடுக்கப்பட போகிறார்கள். அப்படியானால் இவருடைய தேவத்துவம் என்ன, இவருடைய வல்லமை என்ன, இவருடைய மகிமை என்ன என்பதை குறித்து அநேகருடைய உள்ளத்திலே கேள்விகள் எழுப்பி இருக்கலாம். மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட வேளையிலும் அவர் தம்முடைய மகிமையை தம்முடைய சீஷர்கள் காண வேண்டும் என்பதற்காக கூடியிருந்தவர்களில் சிலர் தேவன் தம்முடைய முழு வல்லமையிலே ராஜ்யத்திலே வருகிறதை காணும் ருசி பார்ப்பதில்லை என்று இந்த மறுரூப மலைக்கு சிலரை எடுத்துச் சென்று அவர்களுக்கு தாம் காண்பிக்க போகிற அந்த காட்சியை குறித்து தான் பேசியிருந்தார். இப்பொழுது லூக்கா என்று சொல்லப்படுகிற சுவிசேஷகன் இந்த சம்பவத்தை பதிவு செய்து வைத்திருக்கிறார். மார்க்கும் அதே மாதிரி, மத்தேயும் மார்க்கு லூக்கா ஆகிய மூவரும் இந்த சம்பவத்தை மிகவும் தெளிவாக பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். ஒருவேளை வாசிக்கிற வேளையிலே லூக்கா எழுதுகிற பொழுது கொஞ்சம் மாற்றலாக எழுதி இருக்கிறது என்னுடைய உள்ளத்திலே ஏன் இப்படி என்ற சந்தேகத்தை கொண்டு வரலாம். இங்கு நாங்கள் லூக்கா எழுதிய சுவிசேஷத்திலே தயவு செய்து மத்தேயினுடைய விரல் இருக்கத்தக்கதாக லூக்கா 9வது அதிகாரத்தில் 27வது வசனத்திற்கு வாருங்கள். மத்தேயிலே ஒரு கடத்தை ஒரு விரலை வைத்துக் கொண்டு லூக்கா 9வது அதிகாரத்தில் 27வது வசனத்திற்கு வாருங்கள். இதே சம்பவத்தை லூக்கா எப்படி எழுதுகிறார் என்று ஒரு விஷயம் பார்க்கலாம். லூக்கா 9:27-36 இந்த காரியம் சொல்லப்படுகிறது. இங்கே நிற்கிறவர்களில் சிலர் தேவனுடைய ராஜ்யத்தை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு முன்பதாக இயேசு தம்முடைய பாடுகளை குறித்து சொல்லுகிறார். 27வது வசனத்தில் இங்கே நிற்கிறவர்கள் குமாரன் தன்னுடைய மகிமையிலே வருகிறதை காண்பார்கள், சிலர் அதை காண்பார்கள் என்றும் சொல்லுகிறார். இந்த வார்த்தைகள் சொல்லி அதற்குரிய 8 நாளைக்கு பின்பு முரண்பாடு 6 நாள் 8 நாள். ஒருவேளை லூக்கா 2 நாட்களையும் கூட்டி, அதாவது சொன்ன நாளையும் நடந்த நாளையும் கூட்டி இருக்கலாம், மத்தேயும் 2 நாட்களையும் விட்டு இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. இருந்தாலும் பாருங்கள், மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாவுக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த வார்த்தைகளை அவர் சொல்லி ஏறக்குறைய 8 நாளான பின்பு அவரும் கவனமாக எழுதுகிறார். ஏறக்குறைய 8 நாளான பின்புதான் இந்த சம்பவம் நடந்ததாக இங்கு சொல்லப்படுகிறது. ஏறக்குறைய 8 நாளான பின்பு அவர் யாரை கூட்டிக் கொண்டு போகிறார், பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு ஜபம் பண்ணுகிறதற்கு ஒரு மலையின் மேல் இருந்தார். அவர்கள் ஜபம் பண்ணுகையில் அவருடைய ரூபம், அவருடைய ஜபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறிற்று, அவருடைய வஸ்திரம் வெண்மையாய் பிரகாசித்தது என்று பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நான் சொன்ன பிரகாரமாக மூவரும் இந்த சம்பவத்தை எழுதுகிறார். மத்தேயும் மார்க்கும் லூக்கா. யோவான் பொதுவாக சம்பவங்களை எழுதுகிறது இல்லை, ஆனதினாலே அவருடைய எழுத்து பழக்கிலே அவர் அதை செய்யாததினாலே இந்த சம்பவம் அவர் சேர்த்துக் கொள்ளவில்லை அவருடைய சுவிசேஷத்திலே. மத்தேயும் எழுதுகிற மார்க்கு எழுதுகிற வேளையிலே அவரும் எழுதுகிறார். 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து உயர்ந்த மலையின் மேல் அவர்களை தனியே கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். ஒரே காரியத்தை அழகாக மூவரும் சித்தரிக்கிறார்கள். 6 நாட்களுக்கு பின்பு இயேசு யாரை அழைத்துக் கொண்டு போகிறார், ஏன் பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் கூட்டிக் கொண்டு போக வேண்டும், கூட்டிக் கொண்டு எங்கே போகிறார், தனித்திருக்கும்படி உயர்ந்த மலைக்கு போனார். என்ன மலை, மூவரும் என்ன மலை என்று சொல்லவில்லை. அநேக மலைகள் இஸ்ரவேல் தேசத்தில் உண்டு, ஆனால் இந்த சம்பவம் நடந்ததை மூவரும் என்ன மலையில் என்று சொல்லவில்லை. ஆனால் வழக்க ரீதியாக, சரித்திர ரீதியாக
காணக்கூடியதாக இருக்கிறது. தெபோரா நியாயாதிபதியாக இருந்த நாட்களிலே அங்கு பாராக் என்பவன் ஒரு யுத்தத்தை தலைமை தாங்கினார். இந்த யுத்தம் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக நடந்த யுத்தம். இந்த தாபூர் மலையில் நடந்தது. ஆகவே எங்கு இது நடந்தது என்றால் தாபூர் என்று சொல்லப்பட்ட மலை கலிலேயா கடலில் இருந்து 11 மைல் தொலைவிலே உள்ள. ஏன் இயேசு இந்த தாபூர் மலைக்கு குறிப்பாக இந்த 3 பேரை அழைத்து செல்லுகிறார் என்று பார்க்கிற வேளையிலே வரப்போகிற ஒரு சபை இன்னும் இயேசு சபையை ஸ்தாபிக்கவில்லை. இயேசு பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதன் பின்பதாக பரிசுத்த ஆவியானவர் வந்ததன் பின்பதாக புதிதாக இந்த சபை எழுப்புகிறது. கிறிஸ்தவ திருச்சபையின் முதலாவது கூட்டம் அன்று அப்போஸ்தலருடைய 2 அதிகாரத்தில் நடந்தது. இந்த வரப்போகிற சபைக்கு ஒரு போதகன் வேண்டும், வரப்போகிற சபைக்கு ஒரு தலைவன் வேண்டும், வரப்போகிற சபையை வழிநடத்த ஒரு யோவான் வேண்டும் என்ற காரணத்திற்காக ஆண்டவராகிய இயேசு எல்லோரையும் அழைத்து செல்லாமல் முக்கியமாக இந்த 3 நபர்களை அழைத்து செல்லுகிறார். பேதுருவை அழைத்து செல்லுகிறார். வரப்போகிற அதாவது எழும்ப போகிற அல்லது கட்டப்பட போகிற சபையின் தலைவனாக ஒருவனை பயிற்றுவிக்கிறதற்காக ஒரு காட்சியை அவனுக்கு காண்பித்து பரலோகத்தை காண்பித்து தேவன் மெய்யானவர் பரலோகத்தில் இருந்து வந்தவர் என்பதை உறுதிப்படுத்த அவர் தம்மை யார் என்று நிரூபிக்கும்படியாக இந்த பேதுருவுக்கு தம்மை வெளிப்படுத்த வேண்டும். பேதுருவுக்கு தம்மை முழுமையாய் காண்பிக்க வேண்டும். பேதுருவினுடைய விசுவாசம் பலப்பட வேண்டும் என்பதற்காக இயேசு தம்மை தம்முடைய உண்மையான ரூபத்தை தேவத்துவத்தை வெளிப்படுத்தும்படியாய் பேதுருவுக்கு ஒரு அஸ்திவாரம் போடும்படியாய் பேதுருவை அழைத்து செல்லுகிறார். யாக்கோபை அழைத்து செல்லுகிறதற்கு காரணம் யாக்கோபு தான் ஆதி திருச்சபை எருசலேமில் இருந்த ஆதி திருச்சபையின் போதகனாக இருந்தவர். இந்த யாக்கோபு தான் அப்போஸ்தலர் நடவடிக்கை 15 அதிகாரத்திலே அநேகம் கேள்விகள் அனுப்புகிறது. புறஜாதியார் கிறிஸ்தவர்களாக மாறுகிறார்கள், அப்பொழுது அவர்கள் விருத்த சேதனம் செய்ய வேண்டுமா? அவர்கள் எதையெல்லாம் உண்ணக்கூடாது, எதையெல்லாம் உண்ண முடியும் என்ற பெரிய போராட்டங்களும் கேள்விகளும் எழுப்புகின்றன. அப்பொழுது கிறிஸ்துவின் சீஷர்கள் எல்லோரும் எருசலேமுக்கு வருகிறார்கள். எருசலேமிலே ஒரு பெரிய மகாநாடு நடைபெறுகிறது. இந்த மகாநாட்டுக்கு தலைமை வகித்தவர் யாக்கோபு தான். அவர் கடைசியிலே தன்னுடைய கைப்பட கிறிஸ்தவ சபைகள் எல்லாவற்றிற்கும் எழுதி அனுப்புகிறார். எதை உண்ணக்கூடும், எதை உண்ணக்கூடாது என்பதை குறித்து எந்த ஓய்வு நாட்கள் கைக்கொள்ளப்பட வேண்டும், ஏன் பழைய ஏற்பாட்டு ஓய்வு நாட்கள் கைக்கொள்ளப்படக்கூடாது, யூத முறைமைகள் இனி வர வேண்டிய அவசியம் இல்லை, கிறிஸ்துவுக்குள்ளே புதிய அவர் எழுந்ததன் பின்பதாக மறித்து உயிர்த்தெழுதன் பின்பதாக நாங்கள் புதிய ஏற்பாட்டிலே அவருடைய வருகைக்காக காத்துக் கொண்டிருக்கிறவர்களாய் நன்மையான காரியங்களை எழுதி அவன் எல்லா சபைகளுக்கும் அனுப்புகிறான். யாக்கோபு யோவான் இல்லாவிட்டால் வெளிப்படுத்தின விசேஷம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்காது. பத்ம தீவிலே நாடு கடத்தப்பட்டவனாக இயேசுவை காண்கிறான். அவன் கண்டு வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதி வைத்து செல்கிறார். இந்த 3 நபர்களும் புதிய ஏற்பாட்டிலே மிகவும் முக்கியமான நபர்கள். இவர்களை அழைத்து சென்றுதான் இயேசு தம்முடைய மெய்யான ரூபத்தை வானத்தில் இருந்து அவர் இறங்கி வந்தவர் என்பதையும் தம்முடைய தேவத்துவத்தையும் அவர்கள் காண வேண்டும், அவர்களுடைய விசுவாசம் உறுதியான அஸ்திவாரத்திலே கட்டப்பட வேண்டும் என்பதற்காக சிலரே மாத்திரம் 3 பேரை மாத்திரம் அவர் அந்த மறுரூப மலைக்கு தாபோர் என்ற மலைக்கு அழைத்து சென்று தம்முடைய மகிமையை காண்பிக்கிறார். இதை குறித்து பேதுரு பின்பதாக தன்னுடைய கடிதத்திலே எழுதுகிற வேளையிலே பாருங்கள் பேதுரு சொல்லுகிறார், நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றுகிறவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் உங்களுக்கு அறிவிக்கிறோம். கட்டுக்கதைகளை அல்ல, புராணங்களை அல்ல, கதைகளை நாங்கள் நம்பவில்லை. நாங்கள் அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டதினாலே இப்பொழுது உங்களுக்கு தைரியமாக அறிவிக்கிறோம். எதை அறிவிக்கிறோம்? அவருடைய வல்லமையையும் அவருடைய வருகையையும். அவர் மட்டும் வரை இருக்கிறார், அவருடைய வருகையையும் உங்களுக்கு அறிவிக்கிறோம். எப்படி அறிவிக்கிறோம்? கட்டுக்கதைகளை வைத்து அல்ல, நாங்கள் கண்ணார கண்டவர்கள் என்று பேதுரு தன்னுடைய நிருபத்திலே எழுதுகிற வேளையிலே சொல்லுகிறார். தொடர்ந்து அவர் சொல்லுகிறார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உண்டான் என்ற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனான் அவர் கனத்தையும் மகிமையையும் பெற்ற போது
அவன் நாங்கள் எந்த கதையையும் உங்களுக்கு சொல்லவில்லை, கட்டு கதைகளை உங்களுக்கு சொல்லவில்லை. அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களால் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் உங்களுக்கு அறிவிக்கிறோம். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரே பிரியமாயிருக்கிறேன் என்று வானத்தில் இருந்து சத்தம் உண்டான வேளையிலே நாங்கள் அங்கு இருந்தோம் என்று தன்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்ளும்படியாய் பேதுரு தன்னுடைய கடிதத்தை எழுதுகிறார், தன்னுடைய நிருபத்தை எழுதுகிறார். இன்னும் இதன் காரணமாகத்தான் பேதுரு இரத்த சாட்சியாக மறிக்கக்கூடியவனாக தைரியமாக சிலுவைக்கு செல்கிறார். சிலுவைக்கு சென்ற வேளையிலே சொல்லப்படுகிறது, அவன் இயேசுவை அறிந்த விதமாக நான் அறைய பார்க்கிறேன் அல்ல, ஆனதினாலே என்னை வேறு விதமாக அறைந்தன என்று சொன்ன வேளையிலே பேதுருவை தலைகளாக அறைந்தார்கள் என்று சரித்திரம் சொல்லுகிறதாக சொல்லப்படுகிறது. அந்த தைரியம் எங்கிருந்து வந்தது? மறித்தால் நான் எங்கு கடந்து செல்லுவேன் என்ற உறுதி அவனுக்குள்ளே இருந்தது. பரலோகத்தை ருசி பார்த்தவர், பரலோகத்தின் மகிமையை கண்டவர், இயேசுவினுடைய முகம் மாறியதையும் அவருடைய உடை மாறியதையும் பரலோகத்தில் இருந்து ஒரு சத்தம் உண்டானதையும் கேட்டவர்கள் இவர்கள். அதன் காரணமாக தைரியமாக மரணத்திற்கு கடந்து சென்றார்கள். மரணத்தின் பின் ஒரு வாழ்வு உண்டு என்று அவன் அறிந்திருந்தார். அதன் காரணமாக அந்த அஸ்திவாரத்திலே அவர்கள் வெல்லப்பட வேண்டும் என்பதற்காக இயேசு பேதுருவை அழைத்து சென்றார். யாக்கோபை நான் சொன்ன பிரகாரமாக வரப்போகிற அவருடைய ஊழியங்களுக்காய் ஜெருசலேமிலே இருந்த சபையின் முதலாவது போதகராக அவர் நியமிக்கப்பட்டிருந்தார். ஆனதினாலே யாக்கோபு வெல்லப்படுத்தப்பட வேண்டும். யோவான் தன்னுடைய சுவிசேஷத்தை தைரியமாக எழுதுகிற வேளையிலே யோவான் எழுதிய சுவிசேஷத்திலே யோவான் சொல்லுகிறார், அந்த வார்த்தை மாம்சமாக்கி கிருபையிலும் சத்தியத்திலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார், அவருடைய மகிமையை கண்டோம், அவருடைய மகிமையை கண்டோம், நாங்கள் பார்த்தோம் அவருடைய மகிமையை. தைரியமாக சொல்லுகிறார், அவருடைய மகிமையை நாங்கள் பார்த்தோம். அந்த மகிமை பிதாவினுடைய ஒரே பரானவருக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது. எங்கே இந்த மகிமையை கண்டோம்? அந்த மறுரூபம் அடைகிறே அவருடைய தேவத்துவத்தை நாங்கள் பார்த்தோம். அவர் மாறிய விதம், வானத்தில் இருந்து வந்த சத்தம், மோசேயும் எலியாவும் அவருடன் பேசிய விதம், எல்லாவற்றையும் நாங்கள் கண்ணார கண்ட சாட்சிகள். ஆனதினாலே அதை உறுதிப்படுத்தும்படியாக இந்த மூன்று பேரை அழைத்துச் செல்கிறார். ஒன்று எந்த மலைக்கு எடுத்துச் செல்கிறார், இரண்டாவதாக மூன்று பேரை ஏன் அழைத்துச் செல்கிறார். அடுத்த வசனத்திற்கு வருவோம். இரண்டாவது வசனம், அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார், அவர் முகம் சூரியனை போல். இப்பொழுது மூன்று பேரையும் அழைத்துக் கொண்டு மலைக்கு செல்கிறார். மத்தேயு மிகவும் சுருக்கமாக விஷயத்துக்கு வந்து விடுகிறார். இரண்டாவது வசனத்திலே அவர் சொல்கிறார், அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார், அவர் முகம் சூரியனை போல் பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல் வெண்மையாயிற்று. இயேசு எப்படியாக மாறினார் என்று மத்தேயு சொல்கிறார். லூக்கா சொல்லுகிற வழியிலே அவர் சொல்கிறார், அவர் ஜெபம் பண்ணுகையில், அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் ஆயிற்று, அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது. மாற்றி இன்னும் அழகாக எழுதுகிறார், அவர்களுக்கு முன்பாக அவர் மறுரூபமானார், அவருடைய வஸ்திரம் உறைந்த மலையை போல பூமியிலே எந்த வண்ணாலும் வெளுக்கக்கூடாத வெண்மையாய் பிரகாசித்தது. மிகவும் தெளிவாக தன்னுடைய பாஷையிலேயே சொல்லுகிறார், அவருடைய முகம் பிரகாசித்தது, அவர் மறுரூபமானார், அவருடைய வஸ்திரம் உறைந்த மலையை போல் பூமியிலே எந்த வண்ணாலும் வெளுக்கக்கூடாத வெண்மையாய் பிரகாசித்தது. மூவரும் ஒரே காரியத்தை சொல்லுகிறார்கள் வித்தியாசமான வர்ணனைகளிலே. மொத்தமாக தேவத்துவம் வெளிப்பட்டது. வானத்தில் இருந்து இறங்கி வந்த மெய்யான தெய்வம், இந்த மூவரும் அதை காண வேண்டும். மெய்யான தேவன் என்பதை இவர்களாவது பார்க்கட்டும். எனக்கு பின்பாக வரப்போகிற சாட்சிகள், எனக்கு பின்பாக சபையை கட்டப் போகிறவர்கள், எனக்கு பின்பாக ஊழியர்களிலே முக்கியமாக இருக்க போகிறவர்கள், இவர்கள் காண வேண்டும் என்பதற்காக மூவரையும் அவர்கள் அழைத்துச் செல்கிறார்கள். அவருடைய தேவத்துவத்தின் மகிமையை காண வேண்டும் என்பதற்காக பவுல் சொல்கிற வேளையிலே தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள்ளே வாசம் செய்கிறது. தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் அவருக்குள்ளே, இயேசுக்குள்ளே தேவத்துவத்தின் பரிபூரணம் அவருக்குள்ளே காணப்படுகிறது என்று பவுல் இயேசுவுடன் இருந்து கற்றவன், இயேசுவின் இடத்திலே கற்றுக்கொண்டவன் பவுல் இயேசுவை குறித்து
சொல்லுகிற வேளையிலே இந்த பிரகாரமாக சொல்லுகிறார். உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவர் ஒளி அல்ல, சூரியனிலே வருகிறது ஒளி அல்ல, மெய்யான ஒளி என்று ஒன்று உண்டு. அவர் தான் அந்த மெய்யான ஒளி. சூரியனுக்கு வெளிச்சம் அவரிடத்தில் இருந்து வந்தது, ஏனெனில் அவர் தான் மெய்யான வெளிச்சம். அந்த தேவத்துவத்தை இவர்கள் காணும்படியாகத்தான் ஆண்டவராகிய இயேசு மறுரூபமானார் என்று இங்கு சொல்லப்படுகிறது. அவருடைய முகரூபம் வாதித்து அவருடைய வஸ்திரம் வெண்மை ஆயிற்று. உறைந்த பழையை போல் பூமியிலே எந்த வண்ணாலும் எடுக்க கூடாது பிரகாரமாக இத்தனை பிரகாசமாக அங்கு மாறினதை நாங்கள் பார்க்கிறோம். பரலோகத்தின் ஒரு துளி, the glimpse of his glory, சிக்கனா மகிமை என்று சொல்லுகிறார்கள். அந்த சிக்கனா மகிமையில் ஒரு துளியை அப்போஸ்தலர் காணும்படியாக தேவன் திட்டமிட்டிருந்தார். அதற்காக அழைத்து சென்றார். அவருடைய மகிமையை வாஞ்சிக்கிறவர்கள் காண முடியும். அவர்கள் இயேசு ஜெபம் பண்ணின வேளையிலே அவருடைய ரூபம் மறுரூபமாயிற்று, அவருடைய வஸ்திரம் வெண்மையாயிற்று. ஜெபம் பண்ண சென்ற வேளையிலே ஜெபம் பண்ணும்படியாய்த்தான் மலைக்கு சென்றார் என்று லூக்கா எழுதுகிறார். ஜெபம் பண்ணுகிறது என்றால் எங்களுக்குள்ளே அநேகருக்கு இஷ்டமில்லாத காரியம் ஜெபம் பண்ணுகிறது தான். ஜெபத்தின் வேளையிலே அல்லது ஜெபிக்க எழும்ப இஷ்டமில்லாதபடி தூக்கி விடுகிறோம். ஆனால் ஜெபத்தினாலே அநேக காரியங்களை நாங்கள் காண முடியும். தேவனுடைய மகிமையை ஒருவர் உணர வேண்டுமானால் ஜெபத்திலே தேவ மகிமையை உணர முடியும். ஆராதனையிலே தேவனுடைய மகிமையை உணர முடியும். அவர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கர்த்தரை ருசித்து பார்க்க முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. பேதுருவும் அவனோடு இருந்தவர்களும் இந்த வேளையிலே நித்திரையாயிருந்தார்கள் என்று லூக்கா எழுதுகிறார். ஜெபம் நடக்கிறது, ஆண்டவர் ஜெபிக்கும்படியாக சென்றிருக்கிறார். லூக்கா எழுதுகிற வேளையிலே சொல்லுகிறார், அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறிட்டு அவருடைய வஸ்திரம் வெண்மையாய் பிரகாசித்தது. ஆனால் 32 வசனத்திலே வாசிக்கிறோம், பேதுருவும் அவனோடு இருந்தவர்களும் நித்திரையாயிருந்தார்கள். தயவுசெய்து உங்களுக்குள்ள யாராவது நித்திரையாக இருந்தால் எழுப்பி விட வேண்டாம். தேவனுடைய பிரசன்னத்திலே அவர்கள் நித்திரை தூங்க வேண்டும். யாரையும் காணவில்லை, எல்லோருக்காக இருக்கிறார்கள். பேதுருவும் அவனோடு இருந்தவர்கள் நித்திரை மயக்கமாக இங்கே உள்ளவே எக்ஸைட்டிங். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக சொல்லுகிறார்கள். ஆனால் பேதுருவும் அவனோடு இருந்தவர்களும் வறுமையாக நடைபெறுகிற காரியம், எங்கள் எல்லோருக்குள்ளும் நடைபெறுகிற காரியம். ஜபிக்க போனால் தூக்கம் வந்துவிடும். பைபிளை தூக்கினால் சிலர் சிலருக்கு புத்தி சொல்லுவது நித்திரை வரவில்லை என்றால் கொஞ்சம் பைபிளை எடுத்து வாசிப்போம் கண்டுபாட்டில் வரும். சிலர் சில வேளைகளிலே பைபிள் கையிலே வச்சிருக்கிறதை பார்த்தால் பயமா இருக்கும். ஆட்டம் அவ்வளவு மோசமாக பைபிள் வீசப்பட போகிறது. பப்ளிக்கிலே நான் வாசித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே எனக்கு வருகிற பயம், பைபிள் போய்விட்டால் போய்விட்டது மானம். வெளியிலே போனால் காரியமில்லை, வீட்டிலே போனால் எல்லாம் போச்சு. ஆனதினாலே பைபிள் வாசனை ஜபம் என்றால் தூக்கம் சீஷருக்கு வருகிறது. ஆண்டவர் 3 பேரை நம்பி உற்சாகமானவர்கள் வல்லமையானவர்கள் இவர்களுக்கு கொஞ்சம் பரலோகத்தை காண்பிப்போம் என்று நினைத்து போனால் அவர்களும் தூக்கம் தான். எதிர்த்து செல்லுகிறிடம் எல்லாம் தூக்கம் தான். ஆனால் தேவன் விட்டுக் கொடுக்கவில்லை. தேவன் எங்களிலே யாரையும் அவர் போதும், இனி இவர்களை முடியாது, இவர்களை பயன்படுத்த முடியாது என்று யாரையும் அவர் விடவில்லை. இந்த இடத்திலே இருக்கும் ஒவ்வொருவர் மீதும் அவர் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். அவர்கள் தூங்குகிறவர்களை அழைத்து செல்லுகிறார், அவர்களை உற்சாகப்படுத்துகிறார். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொண்டதன் பின்பதாக பேதுரு சிலுவை மரத்திற்கு கடந்து செல்லுகிறார். ஆனதினாலே தேவன்